தயாரிப்பாளருங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்திருக்கிறப்ப அதில் பல விஷயங்கள் தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று பைரசி. இன்றைக்கி கன்னடா இண்டஸ்ட்ரியில் கிடையாது, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது, தெலுங்கில் 90% கிடையாது, ஆனால் இங்கே பைரசி வந்து தலைவிரிச்சாடுது. இங்கேயே உட்காந்துட்டு ஒருத்தன் சவால் விடுறான், அவனை நம்மளால் நெருங்க முடில, அவன் எங்கே இருக்கான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடில. வேறு யாருக்கும் வேணாங்க. போன பீரியடு தலைவருடைய படம், தானு சாரோட படம், அதில் தான் அவன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணான். அவனுக்கு என்னென்னா பெரிய பெரிய லேபிள் தேவைப்படுது. ரெண்டாவது நாள் பைரசி பண்ணுறது, மூணாவது நாள் பைரசி பண்ணுறது அவனுக்கு போர் அடிச்சு லைவ் ஸ்ட்ரீம், காலையில் 11 மணிக்கு தியேட்டரில் ஓடுறப்ப நீங்கள் லைவாக இன்டர்நெட்டில் பாருங்கள் படத்தைன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கபாலியில். சரிங்களா, இதுக்கு என்னென்னா போய் தடுக்க வேண்டாம். நாம் ஒன்றும் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் கிடையாது. உடனே தானு சார் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போய் டைவ் அடிச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க, இப்படி பண்ணியிருக்கான், அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, இல்லை ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க. ஒரு ப்ரெஸ் இருக்காங்க, எல்லாம் நண்பர்கள் தான். சரி, ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயமாவது வரும்ல, நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம திருடுறோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டாவது ஆயிருக்குங்கிற ஒரு பயமாவது வரும்ல. எதுவுமே பண்ணலை, அவருக்கும் பண்ணிக்கல, அவரை குறை சொல்லக்கூடாது. வந்து தயாரிப்பாளர்களுக்கு பண்ணல, சங்கத்துக்கு பண்ணல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிற கம்ப்ளைண்ட் வேண்டாம். அவருக்கே அவர் பண்ணிக்க தெரியாது. தெரியாதவரை போய் கையப்பிடிச்சு இழுக்கக்கூடாதுன்னு உணர்ந்து தான் இந்த தடவை அவர் எலெக்ஷனில் நிற்கல. அந்த ஒரு விதத்தில் ஃபஸ்ட்டு நன்றி தானு சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அந்த சின்ன உறுத்தல் கூட இல்லாத ஒரு நபர் டி சிவா. சரிங்களா, அந்த 13 கம்ப்ளைண்ட் போட்டு வந்தது டி சிவா மேலே. சரிங்களா, அது விஜயா கம்பைன்ஸ் வெங்கட்ராம ரெட்டி சார் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அங்கே கவுன்சிலில் சார் என்ன எனக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை, எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நடிகருக்கும் பிரச்சனைன்னு வந்த ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சேரில், ரெண்டு பேரும் ஒரே ரூமில், இவர் ஒரு செக்ரட்டரி நான் ஒரு செக்ரட்டரி. ஒருத்தர் வராரு, அண்ணன் அண்ணன் வந்து என்ன படம்னா மாங்கா அப்படின்னு ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர். அவர் வந்து உட்காந்து பேசுகிறாரு, எனக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் ஒரு சின்ன சண்டை சார்னு வந்து உட்காந்தவர் சும்மா இல்லாமல், சார் எனக்கு ஒரு 100 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது, 150 ஏக்கர் திராட்சை பழம் இருக்குதுனாரு. டக்குன்னு பார்த்தேன், அவர் உடனே பெல் அடித்தார், சிவா சார், ஏ சாருக்கு காப்பி கொண்டாண்ணா, வெட்டுறவங்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கியடா, வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரச்சனை 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டா, மீதி சொத்தாவது மிச்சம் ஆகுமேடா உனக்குன்னு பார்க்குறேன். அதனால் அந்த 13 கம்ப்ளைண்ட்டும் இன்னும் தீர்க்கப்படல, அப்படியே தான் இருக்கு. சரிங்களா, ஆனால் அந்த 13 கம்ப்ளைண்ட்டும் கொண்டு பயங்கர எதிர்ப்பு. திடீர்னு தானு சார் உள்ளே போடுறாரு. தானு சாருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா கெடுத்து விட்ருவார் ஈஸியாக. எதையும் வந்து உருவாக்கி சரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், அவரால் முடியல இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியல தானு சார்னால. சரிங்களா, 3-4 டீம் நிற்குது. இந்த 4 டீமில் தலைவர்லேருந்து கடைசி இசி மெம்பர் வரைக்கும் 27 பேரை இந்த 2 வருஷத்தில் அவருடைய சாதனை அதுதான். ஒரே விஷயம், இதில் 70% பேருக்கு இந்த தொழிலில் என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது. இப்போ ராதாண்ணன் நிற்கிறாருன்னா, இப்போ கேபிள் ஒன்று பிரச்சனை இருக்குது. இந்த கேபிள் டிவி பிரச்சனை எப்படின்னா, பாபா விஷன் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அதுக்கு என்ன உரிமம் தரோம் அப்படின்னா, இப்போ நம்ம சேனல்களுக்கெல்லாம் சாங் கிளிப்பிங்கும் இதுவும் தரோம், காமெடி கிளிப்பிங்கும். இந்த காமெடி கிளிப்பிங்கும் சாங் கிளிப்பிங்கும் கவுன்சிலில் கொண்டு வந்து கவுன்சிலுடைய டிஎஃப்பிசின்னு சொல்லி கவுன்சிலுடைய வாட்டர் மார்க்கிங்கோட அவங்களுக்கு தரணும், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம், அவங்க சேனலில் நடத்துறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் வழிமுறை, இதுக்காக தான் டெண்டர் தரோம். ஆனால் பாபா விஷன் பண்ணுறது என்னென்னா, நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் போட்டு போய் இவங்க கண்டென்ட்டும் கொடுக்கறதில்ல, ஏதாவது கவுன்சிலிருந்து கண்டென்ட்டும் தர்றதில்ல, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி தரணும், அந்த கண்டென்ட்டையும் வாங்கி தர்றதில்ல. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எல்லா கேபிள் டிவி ஒரு 1000-1500 கேபிள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரு லெட்டர் அடித்து கொடுத்துட்றாங்க. பாபா விஷன் தயாரிப்பாளர் சங்கத்தில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து புதுப்பட கிளிப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அவன் ஃபுல் படத்தையும் வாங்கி அடுத்த நாள் போட்டுறான், கிளிப்பிங் கிடையாது, ஃபுல் படத்தையும் டிவிடியை வாங்கி
அடுத்த நாள் காலையில் வாங்கி சனிக்கிழமை நைட் ஷோ, ஸ்பெஷல் நைட் ஷோ. அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் ரிஷிகாந்த் படமாக இருந்தாலும் ஓடிட்டுருக்குதுல, சரிங்களா? அப்புறம் 2 வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் ரைட்ஸ் நல்லா இருந்துச்சு. தானன் வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதி என்னென்னா, நலிந்த தயாரிப்பாளர்கள், கஷ்டப்படும் தயாரிப்பாளர்கள், சிறு படங்கள் எல்லாத்துடைய சேட்டலைட்டையும் நான் வந்து விற்று தருவேன் அப்படின்னாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் தானண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், நம்மகிட்ட கேட்பாங்க, ஏங்க அப்படி அவர் சொன்ன வாக்குறுதியில் தவறு இருக்குதுன்னு சொல்லி அமிச்சிருது தானண்ணங்கிட்ட சொல்லிவிட்டேன். ஆனால் தானண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தப்பே சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சாரோ கவுன்சிலுக்குள்ளே, ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தும் சேட்டலைட்டு விற்காத ஒரு சூழ்நிலையை சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் கபாலி விற்கல, அந்த திறமை தானனுக்கு மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? இன்னும் தெரிய இருக்குது, கையில் கபாலி இருக்குது, அண்ணன் கையில், இது வரைக்கும் விற்கல. எங்களுடைய முக்கியமான வாக்குறுதியில் பிரபு விட்டுட்டது என்னன்னா, எங்கள் டீம் வந்துச்சுன்னா தானனுக்கு அந்த 2 சேட்டலைட்டையும் விற்று தருவோம். இவர் கொடுக்குற வாக்குறுதி விட்டுருங்க, நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்னன்னா, வந்த உடனே முதல்ல தானன் மீட்டிங் கூப்பிட்டு, அண்ணா அந்த 2 படத்தையும் விற்று தரோன்னா வாங்கினான்னு சொல்லி போனோம். இது ஒன்று. ரெண்டாவது, அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் ரிஷிகாந்த் படமாக இருந்தாலும், ரஜினிகாந்த் படம்னா 15 கோடியோ 20 கோடியோ 25 கோடியோ சேட்டலைட்டு, ரிஷிகாந்த் படம்னா அந்த 15 லட்சம் 25 லட்சமாக அது வரணும்ல, அதுதானே தொழில் லைவாக இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம். அந்த சூழ்நிலையை நாங்கள் 1 வருஷத்துக்குள்ளே ஏற்படுத்தோம் அதிகபட்சம். கண்டிப்பாக ஒரு படம்னு எடுத்துட்டால் எந்த படமாக இருந்தாலும் அதிலிருந்து சேட்டலைட் ஆகட்டும், கேபிள் ஆகட்டும், எல்லா விஷயத்துலேயும் வர்ற வருமானத்தை 1 வருஷத்துக்குள்ளே கிரியேட் பண்ணி தர வேண்டியது இந்த டீமோட வாக்குறுதி. அது கண்டிப்பாக நடக்கும். அது போக இடம் மேட்டர் சொன்னார் விஷால் சார், அது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதாவது 70-80% தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழிலுக்கு வந்து என்னங்கிற கேள்வி வந்து ஏவிஎம் சரவணன் சார்லேருந்து என் வீட்டிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற தயாரிப்பாளர் வரைக்கும் எல்லாருக்குமே, இந்த தொழிலுக்கு வந்தீங்க, உங்களால் இதில் வந்து என்ன உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஏதோ எலெக்ஷன் வாக்குறுதியாக இது வந்து இதை கொடுத்து ஓட்டு கேட்குற அந்த ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமான்னு கேட்டாப்புல விஷால், இதை சொல்லுவோமான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், நல்லது பண்ணணும் பண்ணுறோன்னு சொல்லு, போன எலெக்ஷன்லேயும் சொல்லியிருக்காரு தானு சார், எல்லாருக்கும் இடம் தரேன்னு சொல்லி. 2 வருஷம் அவரால் தர முடியல, ஏன்னா கபாலியில் லாஸு, தெரியல லாஸு, கஷ்டத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க எல்லாரும், சரிங்களா? ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக தரப்போறீங்க. நீங்கள் என்ன நடிகர் சங்கத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களோ 100% நிறைவேற்றியாச்சு. அந்த பில்டிங் கட்டுறதுக்கும் பெர்மிஷன் வந்தாச்சு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ் கைக்கு வந்தோன்னே என்ன சொன்னாரோ, யார் பண்ணுவா, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக படம் பண்ணி தரேன், மெம்பருக்கு யார் பண்ணுவா, வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? தெரிய லாபத்தையோ கபாலி லாபத்தையோ எடுத்து தர சொல்ல, அண்ணே ஏதாவது சங்கத்தில் உட்காந்து பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்கோம் அவர்கிட்ட, ஏதாவது செயல்படுங்க. செயல்படாமல் டேட்டு வாங்கிறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் ஏன் வந்தாங்க உட்காரணும், அவசியம் இல்லையே. தனியாக போய் கேட்டால் கூட தருவாங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிட்டார், டட்கலில் வந்துட்டார் அண்ணன். கண்டிப்பாக